ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன் அவர் சேனல். ஸோ இப்போ நான் கட்டாங்க பார்த்தீங்கன்னா ராஜகீழ்பாக்கம் மெயின் ரோடு. இங்கே வரதுக்கான காரணம் வந்து நம்ம தாம்பரத்தோட ஒரு பெரிய டான் நம்மளை வந்து இங்கே வந்து கூட்டு வந்திருக்காரு. அவர் வந்தாலும் நம்ம வந்து கை கட்டி நிற்கணும். மச்சான் இங்கே வாங்க. அரே தீவானோ முஜே பஹச்சானோ கஹா சே ஆயா மை ஹூ கான். சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட்டு. இப்போ வந்து தாம்பரத்தில் என்ன மச்சான் ஒன்றும் எத்தனாவது லெவல் கிரேடில் இருக்கீங்க இந்த ஏரியாவில்? அதெல்லாம் மச்சான் என்ன பண்ணுறீங்க? இந்த அடக்கம் தான் அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வந்து வெளியே அந்த கெத்தை காமிச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற அடக்கம் ரொம்ப பிடிக்கும். மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தோசை ஷாப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. இந்த ஷாப் பேர் என்ன மச்சான்? முரு முரு தோசை. ஆக்சுவலி முரு முரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் வந்து வாவ் தோசான்னு சர்ச் பண்ணால் ஒரு ஏன்னா முன்னாடி வந்து அந்த நேமில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து முரு முரு தோசை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில் பாருங்கடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 114 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை. ஒரு சோகமான விஷயம் ஒன்லி வெஜ்ஜு தான் மச்சாங்க. கஷ்டமான விஷயம் அது வந்து நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்ன உடனே இப்படி தலையை தொங்க போடுவீங்க எனக்கு தெரியும். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டு வந்து மனசு தட்டிக்கலாம். உள்ளே போயிட்டு அந்த தோசையை டேஸ்ட் பண்ணலாம். மச்சா போலாமா? சிங்கம் தலை இறங்கிருச்சு. நீ சேர்ந்து என் கூட கம்பெனி கொடுக்க போற. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். அண்ட் உள்ளே போயிட்டு அந்த மாஸ்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக சம வேகமாக குக் பண்ணிருக்காரு. அவரோட வேகத்துக்கு நம்ம கேமரா வந்து ஒத்துழைக்குமான்னு தெரியல. நம்ம போயிட்டு எடுத்துட்டு அப்படியே சாலை போயிடலாம். ஓகே. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. சார் தான் வந்து இங்க கடையோட ஓனர். சார் வணக்கம். வணக்கம் சார். எத்தனை வகையான தோசை கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க வர்ற கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் எப்படி பார்த்தா 114 வெரைட்டி தோசை இதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வெஜ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் வர்ற கஸ்டமர் ரெண்டாவது திரும்ப வருவாங்க. அந்த அளவுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இங்க நிறைய. மினிமம் 70 இருந்து இருக்கு சார், 150 வரைக்கும் இருக்கு பிரைஸ். மாவு வந்து ஆர்டினரி மாவு கிடையாது, சிறுதானிய மாவு. நம்ம யூஸ் பண்றது மில்லட் மாவு, சிறுதானியம் போட்டு யூஸ் பண்றோம். ஃபேமிலியோட வந்தாங்கன்னா பீஸா இல்லாம சாப்பிட மாட்டாங்க. பீஸா தோசை கம்பல்சரி எடுப்பாங்க அவங்க பசங்களுக்கு வேணும்னு. பன்னீர் டிக்கா கேட்பாங்க. ஆல் மிக்ஸ் வெஜ் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா ஒரே டிஷ் மட்டும் ஆல் மிக்ஸ் வெஜ். ஆல் மிக்ஸ் வெஜ். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் என்வி தான் சாப்பிட்டு பழக்கப்படுத்தவங்களுக்கு இங்கே பன்னீர் டிக்கான்னு ஒரு ஐட்டம் தரும். அதை சாப்பிட்டீங்கன்னா என்வி கிரேவி அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஓகே, பட் பியூர் வெஜ் ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி உங்கள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மச்சான் இது வந்து ஆல் மிக்ஸ் தோசா. நீங்கள் தோசை சாப்பிடுவோன்னு தெரியும், பட் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து விவரம் தெரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி சாப்பிட்டது இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை. இது வந்து ஆல் மிக்ஸ் தோசை அப்படின்னா வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த தோசையை பார்த்தீங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் அந்த ரோஸ் கலரில் இருக்குது வந்து பீட்ரூட் கலரு. கலர் எசன்ஸ் நினச்சிடாதீங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி, கானு, உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டதுனால தான் அந்த ஆல் மிக்ஸ் தோசை பேர். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் மச்சான். நீ அந்த பக்கத்தை பிரி. அடே ஃபில்டு வித் ஃபுல் ஆஃப் கார்னு. அப்படியே சூப்பராக இருக்கு. ஒரு பீஸாவை கையில் ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கு. சா போமா. சேஸ் சேஸ் சார். மெயினான விஷயம் மில்லட் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் தோசை மாவு கிடையாது. ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து சாப்பிடும் போது தெரிஞ்சிது. ஆனால் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரம், ஒரு இனிப்பு, எல்லாமே கலந்தமாக இருக்குது. சைடும் கிறிஸ்பியாக இருக்கு மச்சான். சைடு செம்ம கிறிஸ்பி. அந்த சீஸ் போட்டிருக்க வாசனை நல்லா ஹெவியாக வருது. பீஸாவில் மேலே சீஸ் போடுவாங்களா அந்த மாதிரி இருக்கு மச்சான். நிறைய ஸ்டஃபிங் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பட்டாணி எல்லாமே இருக்குது. இந்த மஸ்டர்ட் தோசை இங்கே வந்து நான் கேட்ட உடனே பாருங்கள் சாப்பிட்றேன் நான் கார சட்னி சாப்பிட்றேன்.
நான் சொன்ன மாதிரி சட்னிக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்ம வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஏன்னா இதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகாது. நார்மலாகவே வந்து சட்னி இல்லாமலே சாப்பிடுங்க. பிளெயினாகவே சூப்பராக இருக்கும் தோசை. நான் ஒரு பெரிய தோசை இது, ஒருத்தர் சாப்பிட்டினாலே வயிறு ஃபுல்லாகிடும். நான் பாட்டு பாருங்கள் ரோல் பண்ணி உள்ளே தள்ளிட்டே இருக்கேன். நல்லா கீழே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேஸ்வான் கோபி பன்னீர் தோசை நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் எல்லாமே அதில் இருக்க தெரியும். மச்சான் ஏன் நீ வந்து இந்த பசுமாடு என்ன மச்சான் சொல்லாது இடியே தோசையை பார்த்துட்டே இருக்கா? சாப்பிடணும் மச்சான், பேசிட்டே இருக்கு. சாப்பிடணும் மச்சான். ஓகே போமா? இந்த வாட்டி சேஸ் கிடையாது, ஏன்னா நீ வந்து அதை பார்த்துட்டே இருந்ததுனால. ஸோ ஷேஸ்வான் கோபி பன்னீர் நான் போட்டேன். ஷேஸ்வான் சொன்னால் சொல்லவே தேவையில்ல. காரம் பைசி நல்லா இருக்கும். அதுதான் ஷேஸ்வான், அது தெரியாது. உனக்கு தெரியும் நல்ல ஒரு காரம். அதனால்சோ அந்த பன்னீரோட வாசனை அதில் நல்லா வருது, அழகாக இருக்குது. லைட்டாக மைல்டாக குட்டி 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 குட்டிசாக போகுது. அதனால்சோ இந்த வேறு என்ன மச்சான் போடுறேன் கோபி என்ன மச்சான் சொன்ன உடனே அப்படி நின்ட்டு. இல்லைடா இல்லைடா, ஆனால் இந்த இந்த தோசைக்கு நீ சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா தோசையும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறது நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. காரம் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. மில்லட் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஃப்ளேவர் ஒன்று அந்த முருகலாக வருது. இன்னொன்று கீழே வந்ததுனால அடி பிடிக்கல. கொஞ்சம் ஹெல்த்துக்கு கூட நல்லதான் நினைக்கிறேன். மில்லட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் வந்து நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட சஜஷன் அந்த தோசை வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து சட்னி ஊற்றி ட்ரை பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து நான் புதினா சட்னி ட்ரை பண்ண போகிறேன், மச்சான் வந்து தக்காளி சட்னி ட்ரை பண்ண போகிறான். சொன்ன மாதிரி புதினா சட்னி சூப்பராக இருக்குங்க. அதை விட நல்லா இருக்குமே, தக்காளி நல்லா இருக்கு. புதினாவோட தக்காளி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா தோசை. ஸோ தோசை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த தோசையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தோசையோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. செமையாக இருந்ததில்ல. ஆக்சுவலாக வந்து அந்த தோசையிலேருந்து அப்படியே வந்து போட்டுட்டு அதை தனியாக எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம தனியாக டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தோசையிலையும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சட்னி மாதிரி லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டஃபிங்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. தோசை அப்படியே நல்லா முருகலாக இருக்குது. கடிச்சேன்னா கருப்பு கருப்பு இருக்கணும், அதுதான் பார்த்துருமா? நல்லா வருது. எங்கடா திடீர்னு பக்கத்தில் காண நினைக்காதீங்க, இந்த பக்கத்துலே தான் நிற்கிறான். பிச்சை தோசை சாப்பிட்றேன். இவன் இண்டிசன் ஃபுல்லாங்க இவன். ஸோ இந்த பன்னீர் டிக்கா நல்லா முழு முழு பன்னீராக இருக்குது. மஸ்ட் ட்ரை தோசை, வேற லெவல் மாஸ்டர். செம மாஸ்டர் டக்குன்னு அந்த ஒரு கோல்டன் ஸ்மைலை வந்து காமிக்கணும். மாஸ்டர் வேற லெவலில் வந்து சமைச்சிருக்காரு. சீரியஸ்லி ஒரு சூப்பரான தோசைங்க. இப்போ இந்த பைட்டை வந்து என்னோட டான் வந்து ரிவ்யூ பண்ண போறாரு. ஸோ துபாய் ஷேக் இல்லாத குறையை வந்து என் மச்சான் வந்து இப்போ தீர்த்து வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். துபாய் ஷேக் வராது. இல்லை மச்சான், நீ இந்த இந்த பைட்டை போட்டு நீ சொல்லுங்க. இல்லை நீ வந்து இந்த பைட்டை போட்டு சொல்லு. ஒரு குவாலிட்டி ஃபீல் தெரியும், ஹை குவாலிட்டிக்கும் லோ குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி போட்டுருங்க, ஏன்னா அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஒரு டேங்கி ஃபீல். பன்னீரோட சேர்த்து போகும்போது உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. ஸோ அதை தான் வந்து மச்சான் வந்து சொல்ல முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆத்மீஸ் தோசை சாப்பிட்டோம்ல, அதை தூக்கி சாப்பிடுச்சு. வேற லெவல், என் மஸ்ட் ட்ரை. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் தோசை வாங்கியிருக்கேன். அண்ட் என் கேமராமேனுக்கு வந்து கேரளா ஓப்பன் அப் தோசை, ஏன்னா அவருக்கும் பசிக்கும்ல, அதனால் கேரளா ஓப்பன் அப் தோசை வாங்கியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து அவர் கொடுக்குறது மாதிரி நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் அவர் சும்மா காமிச்சு திறந்தான் வாங்கினேன் வச்சா லைட்டாக தானே. அந்த டிக்கா சாப்பிட்றோம் இல்லை பன்னீர் டிக்கா, அதே மாதிரி தான். ஸோ உள்ள பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த கிரேவி தனியாக கொடுத்துட்றாங்க. பட் இதில் வந்து டோட்டலாக அந்த பிளாட்டரே வேறு. நல்லா சுட சுட சீஸ்.
குளிர் அடிக்குதா, சூடா பொம்பளை அடிக்கிற பாடி சிவரா இருக்கு. சூப்பரா இருக்கு. டிக்கா தோசையோட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இது டோட்டலா வேற ஸ்டைல். சவுத் இந்தியன் ஃபுட்டு மேல லைட்டா சீஸ போட்டு குத்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அப்படியே மச்சானுக்கு வச்சிருவோம். ஸோ ஃபைனலி சாக்லேட் தோசா மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சாக்லேட் சிரப் ஊத்திருக்காங்க. அதுல வந்து சீஸ் போட்டு வர கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை வந்து இந்த கீழே இருக்குல்ல இதை அப்படியே லைட்டா ஓட்டி விட்டு அந்த வேஃபர் பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சீரியஸ்லி அந்த காரமாக இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு இது வந்து ஃபினிஷிங் டெஸ்ட் விட்டால் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது. ஆனால் லைட்டாக சீஸ் ஓட போது பார்த்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நம்மளுக்கு மவுத்துக்குள்ள வந்து அப்படியே வெடிச்சுட்டு போவோம். ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷருங்க. அல்டிமேட் உள்ளே பாருங்கள் அந்த காமிக்க மட்டும் பார்த்தீங்களா வெளியில் மட்டும் தான் ஊற்றிருப்பான்னு நினச்சேன். உள்ள அப்படியே மாஸ்டர் வந்து வெறி கொண்டு அந்த சாஸை போட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் இப்படி தான் போடுவார்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் ஸ்பெஷலாக போட்ட மாதிரி தெரியல. ஆனால் அவர் அவ்வளோ ஸ்பீடுங்க அந்த வேலை செய்யறது. மாஸ்டர் எல்லாத்துக்குமே இப்படி தான் போடுவீங்களா? வெறித்தனமாக போட்டிருக்காரு மாஸ்டர். என்ன வெறியில் இருந்தாலும் தெரியல. நீ வேற ஒரு மாதிரி பார்க்குறா. சிங்கிள் மீனிங் நேரம் பேசினேன். அல்டிமேட் ஃபினிஷனுங்க. சூப்பர். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளு. வேற லெவல் பண்ணாரு. மச்சான் நீ போயிட்டு தோசை சாப்பிடு, அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்து நம்ம அவுட்டர் மேக் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலே சாப்பிட்ட தோசை எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. அதுலேயும் அந்த கேரளா ஓப்பன் அப் தோசை அதை வந்து மொத்தமாக மச்சான் அடிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது. ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். அண்ட் ஆல்சோ அந்த பன்னீர் டிக்கா தோசை உண்மையிலே வேற லெவல். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் ஓவராலாக பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்மிக்ஸ் தோசை வந்து சார் சொன்ன மாதிரி உண்மையிலே வேற லெவலுங்க. அது என்ன சொல்கிறது, அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லாமே ஒரு மிக்சட் அப் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம மாஸ்டர். எங்கேயோ பார்த்துட்டு வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. மாஸ்டர் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 7 இயர்ஸ். அவர் இந்த இது போடும்போது இப்படி 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 இப்படின்னு போகிறாரு. கேமராவுக்கு தூக்கிட்டு நம்மளால் ஓட முடியல. ஸோ சூப்பராக இருந்துச்சு மாஸ்டர்ஜி. தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்கிறேங்க? நம்ம பேர் வந்து ரவிக்குமார். ரவிக்குமார். நம்ம ஃப்ரம் ஹைதராபாத். நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய். ஹாய். தேங்க்யூ. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பக்கம் ட்ரை பண்ணலாம். இது கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் டீடைல்ஸ் நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து நான் மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ சீ கைஸ் இன் எ நியூ வீடியோ. என் பக்கத்தில் இருக்கவங்க காரணம் நினைக்காதீங்க, ஏதோ தான் இருக்கிறான். இன்னொரு தர்சாக்கு தகவலை சாப்பிடுவோம். ஸோ சீ கைஸ் இன் எ நியூ வீடியோ. அண்டில் தென், தமிழ் ஃபுடி அண்ட் ஃபைசல் கேமரா பண்ணி முசைன் இருக்காரு. ஹாய் கிடையாது, இது பாய். பாய். சைனிங் ஆஃப். ஸ்வீட் அட்டா, லவ் யூ ஆல் அண்ட் பாய் பாய்.